எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரவுட் மொமெண்ட்ஸ், மை கிட்ஸ் 10th மார்க்ஸ் அனௌன்ஸ்டு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னுடைய ட்வின் பேபிஸோடைய 10th பப்ளிக் எக்ஸாமோடைய மார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்னோட பெரிய குழந்தை ட்வின்ல பெரியவ 460 எடுத்திருக்கா, 92% எடுத்திருக்கா. சின்னவன் வந்து 457 எடுத்திருக்கா, 91.4% எடுத்திருக்கா. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் சின்னவன் வந்து 10th எல்லா டைம்லையுமே வந்து சயின்ஸில் வந்து 99.4 எடுத்திருக்காங்க. 100 கொடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்திருக்கா. ஆனால் அதில் தான் அவனுக்கு 88 மார்க்கோ கிடச்சிருக்கு. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸில் வந்து 86 ஒன்று கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே அவள் வந்து 95-99 எடுக்கிறவள் தான். ஸோ அது ரெண்டுக்குமே நான் ரீடோட்டலிங் ஸ்கூலில் சொல்லியிருக்கிறேன், அது அவங்க பண்ணுவாங்க. நம்மளும் அதுக்கான ஃபீஸ்லாம் கேட்டினா அது பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, பெரியவன் வந்து 90 மேலே எடுப்பா அப்படின்னு எதிர்பார்த்தேன், சின்னவன் வந்து 95 மேலே எடுப்பான்னு. சொன்ன மாதிரி பெரியவன் 92 எடுத்துட்டா, ரொம்ப சந்தோஷம். சின்னவனுக்கு வந்து இந்த ரெண்டு பேப்பரோட ரீடோட்டலிங் வந்ததுன்னா நான் நினச்ச மாதிரி 95 கிராஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடந்திருக்கு. இதுக்கு மேலே நான் வந்து அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சொந்த முயற்சி தான், நல்லா படித்தாங்க. இது வரைக்கும் LKG-லேருந்து 10th வரைக்கும் நான் டியூஷனே போட்டது கிடையாது. இவங்க படித்ததுக்கு மெயின் காரணம் அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் கொடுக்குற அக்கறை. என் ஒய்ஃப் ராத்திரி பகலாக அவங்க கூடயே இருந்து டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை. என்கிட்ட குழந்தைங்க வரவே இல்லை, மேக்ஸ் தான் நான் சொல்லி தருவேன். நான் அவங்க ஆர்வமாக இருந்தால் தான் சொல்லி கொடுப்பேன். இந்த பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லாம் வரவே இல்லை என்கிட்ட. நாங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்குறோம்ப்பா, நீ உங்க வேலையே பாருன்ட்டாங்க. ஸோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன்றதுல வந்து ஆஹா ஒன்று படிப்பு சொல்லித்தரத்துல இல்லாமல் இருந்தது. நாம் வந்து யூடியூப் வீடியோ போடுறது இது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. எனக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் என் குழந்தைங்களை பற்றி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதனால சொல்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க ஸ்கூல் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடத்துனாங்க தமிழ்நாடு லெவலில். அதோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதில் என்னோடய சின்ன பொண்ணு வந்து ஸ்டேட்டில் செகண்ட் ரேங்க் வாங்கினா, இவங்க ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வாங்கினா, டோட்டல் வேலை மேல செகண்ட் என்ன வாங்கினான். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, LKG-லேருந்து இது வரைக்கும் 10th வரைக்கும் சின்ன அவ கிளாஸில் ஃபஸ்ட் எடுப்பான். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே செக்ஷனில் தான் படித்தாங்க படிக்கும்போது. அதனால் இவன் ஃபஸ்ட்டு அவள் செகண்டு அப்படிலாம் எடுத்திருக்காங்க. சின்னவன் எப்போவுமே ஃபஸ்ட் எடுத்திருக்கா, அதான் சொல்லுவேன். நான் பொதுவாக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாங்கன்னா குழந்தைங்க வந்து கிண்டர் ஜாய் அப்படின்னு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுப்பேன். அது வந்து ஒரு 35 ரூபா இருக்கும். அதில் அது வந்து மிட்டாய்க்கு மிட்டாயும் இருக்கும், அதில் வந்து ஒரு சில பொம்மைகளும் இருக்கும். ஓகேவா? என் குழந்தை வந்து ஸ்டேட் லெவல் ரேங்க் வாங்கினதால என் ஒய்ஃப் வந்து குழந்தைகிட்ட வந்து, நீ வந்து அப்பாகிட்ட வந்து பெருசாக ஒரு கிஃப்ட்டு கேளு அப்படின்னு கேட்டான். என் குழந்தை வந்து இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், வந்துட்டு அப்பா எனக்கு வந்து நீ ஒரு கிண்டர் ஜாய் வாங்கி தரது போல ரெண்டு கிண்டர் ஜாய் வாங்கி கொடு அப்படின்னா. நான் சொன்னேன் ஓகே டன், நல்லதான் அப்படின்னு. ஒய்ஃபு போய் குழந்தைகிட்ட போய் திட்டுறா, நீ வாங்கின மார்க் எப்படி வாங்கியிருக்க தெரியுமா, தமிழ்நாட்டு லெவலில் வாங்கியிருக்கிற, நீ என்ன ஒன்றுக்கு ரெண்டு கிண்டர் ஜாய் வாங்குற, உங்கள் அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு, நீ பெருசாக வேறு ஏதாவது கேளு அப்படின்னா. குழந்தைங்கிட்ட வந்துட்டு கேட்டால், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்றாங்களே அது எவ்வளோ பெருசுப்பா, பாருங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, எங்கள் ஸ்கூல் இருக்குல்ல அதோட 2 மடங்கு பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டான். அவள் இன்ன சென்ஸ் பாருங்களேன். உடனே நான் வந்து மேப் எடுத்து, ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் மேப்பெல்லாம் கிடையாது இல்லையா, எடுத்து அந்த மேப்பெல்லாம் தமிழ்நாடு எவ்வளோ பெருசாக இருக்க பாரு, அதில் சென்னை எங்கே இருக்க பாரு, இதில் நீ படிக்கிற வேலம்மாள் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பாரு அப்படிலாம் காமிச்சு கொடுத்தோம்னா, இவ்வளோ இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கும், ஆயிரக்கணக்கான பசங்க எழுதியிருப்பாங்க, அதில் உனக்கு வந்து ஸ்டேட் செகண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போது நீ வாங்கி கொடுக்கறது கம்மி தானே அப்படின்னா, நான் சொன்னேன் ஆமாம் இப்போதைக்கு இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சின்னவளை பொறுத்த வரைக்கும். அதே சின்னவன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியிலையோ ஜாக்ரஃபிலையோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த டைரக்ஷன் சொல்கிறாங்க, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துலாம் சொல்லி கொடுப்பாங்கள்ல, அது சொல்லி கொடுக்குறான் ஃபஸ்ட்டு டைம். அப்புறம் இந்திய மேப்பெல்லாம் காட்டுறாங்க, இது இங்கே இந்த நாடு இருக்குது, ஐ மீன் இந்த மாநிலம் இருக்குது, அங்கே இந்த மாநிலம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தை ஃபஸ்ட்டு நாள் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த டைரக்ஷன்லாம் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வரான். வந்துட்டு என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறா, அம்மா எனக்கு இன்றைக்கி தம்மா ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் மேப்பில் வந்து தமிழ்நாடு எங்கே இருக்குது, கேரளா எங்கே இருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு பேசிக் டவுட்டுமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறான். சொல்லு என்ன டவுட்டுன்னு. மேப்பில்மா வெஸ்ட் பெங்கால்னு ஒரு இடம் இருக்குமா, அது ஏன் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் ஈஸ்டில் பொசிஷனில் எப்படி இருக்க முடியும், அது ஈஸ்டில் இருந்தால் ஈஸ்ட் பெங்கால் தானே சொல்லணும், ஓகேவா, அது ஈஸ்டில் தான் இருக்குது ஆனால் அது வெஸ்ட் பெங்கால்னு சொல்கிறாங்கம்மா ஏம்மா அப்படின்னு கேட்குறான். வைஃப் சொன்னேன் இதெல்லாம் என்ன கேட்காத, நீ போய் உன் அப்பனை கேளு அப்படின்னா.
குழந்தை எங்கிட்ட வந்தா, எங்கிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்குறா, ஏன்ப்பா வெஸ்ட் பெங்கால் ஈஸ்டில் இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் சொல்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னால் பெங்கால்ன்றது ரெண்டாக இருந்ததுமா, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலாக இருந்தது. ஈஸ்ட் பெங்கால் தான் இன்றைக்கி பங்களாதேஷ்னு ஒரு நாடாகவே ஆயிடுச்சு, வெஸ்ட் பெங்கால் அப்படியே வெஸ்ட் பெங்காலாகவே இருந்துடுச்சு. ஓகே, அது மேப்பு படி ஈஸ்டில் தான் இருக்குது, இருந்தாலும் அப்படி தான் இருக்குன்னு உடனே அவர் கேட்குறா, ஏன் இந்த மிஸ்ஸு சொல்லலை இதெல்லாம், வெஸ்ட் பெங்கால் ஏன் ஈஸ்டே இருக்குன்ற விளக்கெல்லாம் ஏன் அவங்க சொல்லலை. நான் சொன்னேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி கேள்வி வர்றதே பெரிய விஷயம், எங்களுக்கெல்லாம் இப்போ 40-50 வயசு ஆகுது, இந்த வயசு வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. உன் கேள்வியே பெரிய பிரமாதமான கேள்வி நீ கேட்டிருக்க, இதுக்கே உன்னை அப்ரிஷியேட் பண்ணும். உங்கள் ஸ்கூல் லெவலில் ஈஸ்ட் பெங்கால் வந்து பங்களாதேஷ் ஆயிடுச்சுன்றது வந்து நீ ஃபோர்த் தானே படிக்கிற, 7th-10th படிக்கும்போது உனக்கு வரும், சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ஒரு சின்ன குழந்தை 4th படிக்கும்போது இந்த மாதிரி ஹையர் லெவல் டவுட் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு குழந்தை நமக்கு இருக்கிறது, புத்திசாலமாக யோசிக்கிற குழந்தை இருக்கிறது பெருமையாக இருந்தது. இப்போ பெரியவ பார்த்தீங்கன்னா தமிழில் 85 எடுத்திருக்கா, பாக்கியெல்லாம் 90 மேலே எடுத்திருக்கா. அந்த 85 எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் மலையாளம் தான் பேசுகிறோம். அவளுடைய தமிழ் புலமை தெரியறதுக்காக ஒரு ஃபன் ஃபேக்ட்ன்றதுலாம் சொல்கிறேன், தமிழ் புலமைக்காக சொல்கிறேன். இவங்களோட தாத்தா அதாவது ஒய்ஃபோட அப்பா அம்மாவும் சரி டெய்லி கூப்பிடுவாங்க, குழந்தைங்கள டெய்லி பேசின்னு இருப்பாங்க. அதில் ஒரு நாள் ஒரு கான்வர்சேஷன் தாத்தாவுக்கும் பேத்திக்கும், தாத்தா கேட்குறாரு குழந்தைகிட்ட, நீ என்னம்மா சாப்பிட்ட மதியானத்துக்கு அப்படின்னா, டெய்லி கேட்பறது. அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வாழைக்காய் பொரியல், ஓகேவா, என் குழந்தைக்கு வந்து வாழைக்காய்ன்றதெல்லாம் சொல்ல தெரியாது, அது தமிழ் வார்த்தை தெரியாது. அதனால் யோசிச்சு தாத்தா கிட்ட சொல்கிறா, உனக்கு பனானா தெரியும்ல அப்பப்பானா தாத்தா, அப்பப்பா பனானானா தெரியும்ல அப்படின்னா, பனானானா வாழைப்பழம் இல்லையா, பனானா இருக்குல்ல அது முன்னாடி வெஜிடபிளாக இருந்திருக்கோம்ல, அதை வச்சு அம்மா ஒரு கறி பண்ணியிருக்கா அப்படின்னா, வாழைக்காய் பொரியல் பண்ணதை இந்த மாதிரி ஒரு ஆள் யாராவது டிஃபைன் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் அவருடைய தமிழ் புலமை ஆக்சுவலாக. இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக நடந்தது, 7th-8th நடந்த சம்பவம் நான் சொல்கிறது, இப்போ 10th தான் வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ பெரிய சின்ன வந்து 95 எடுத்திருக்கா, தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் 95 எடுத்திருக்கா. ஸோ அந்த ரீடோட்டலிங் நான் கொடுத்துருக்கேன், ஸோ அது வந்துடும். இப்போது ரெண்டு பேருமே 11th-12th வந்து தமிழ் எடுக்க போகிறது இல்லை, நான் தமிழ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரியலாகவே, இப்படி எப்படியும் படித்து மார்க் வாங்கிட்டாங்க, அதனால் ஃப்ரெஞ்சு எடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெஞ்சுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும். இப்போது அவங்க அவங்களுடைய சாதனைகளெல்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ நான் தான் என்னுடைய சாதனையை பண்ணணும் அப்படின்னா, நான் குழந்தைங்களுக்கான ஃபீஸ் கட்டணும். June 1st ஸ்கூல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன், அதை டிக்ளேர் பண்ணலை, மேபி கொஞ்சம் அப்படி கூட போகலாம் அந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கேன், June 1st கட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது ஒன்று இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் டேர்ம் ஃபீஸே 27,600 கட்டணும், புக் ஃபீஸ் வந்து 5,500. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 33,100 கட்டணும் ஒரு ஆளுக்கு, ஸோ 2×2. ஓகே, அதுக்கப்புறம் 10,000 வச்சு 4 டேர்ம் கட்டணும், அது வந்து 2-3 மாதத்துக்கு அப்புறம். இதுதான் அவங்க ஸ்கூல் ஃபீஸு. இது இல்லாமல் ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க, 3.85 lakhs நீங்கள் இப்போ கட்டினீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை காசை திருப்பி கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் இப்போ இமீடியட்டாக எனக்கு நடக்குமான்னு தெரில, ஆனால் இந்த இதை நான் சாதிச்சு காட்டணும். ஸோ குழந்தைங்க 90 எதிர்பார்த்து கிடச்சிச்சு, அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. இப்போது இந்த குழந்தையோட லௌகீக அப்பான்ற முறையில் நான் இதை வெற்றிகரமாக சாதிச்சு எடுக்கணும். இது வரைக்கும் பெருசாக அமௌண்ட்டெல்லாம் வந்து சேரல, ஆனாலும் செய்திருவோம், எல்லா வருஷமும் செஞ்சுருக்கோம், எப்படி வரும்னு தெரியாது, செய்திருவோம் அதுதான். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் நேற்று 2 சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சதுனால குழந்தை ரொம்ப அப்செட்டாக இருந்தது, அதனால் நேராக போயிருந்தேன். அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, போயிருந்தேன் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பொருள்லாம் வாங்கி ஸ்வீட்லாம் எடுத்துன்னு போயிட்டு, ஸோ ஆறுதெல்லாம் கொடுத்துட்டு நேற்று திரும்பி வந்தேன். ஓகே, ஸோ ஐ ஆம் ஹாப்பி டுடே. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.